இமானுவேல் காஸ்பிள் மினிஸ்ட்ரிஸ் பெங்களூர் தலைமை போதகர் ரெவரண்ட் கிருபைநாதன் அவர்கள் வழங்கும் இன்றைய ஆத்மீக தேன். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நம்முடைய தேசத்துக்கு சுதந்திரம் கிடைத்ததான மாதம், கிறிஸ்தேசுவுக்குள்ளாக நாம் பெற்றுக்கொண்ட வாக்கு தத்தங்களுக்கு நாம் சுதந்திரவாளிகளாய் இருக்கின்றபடியால், இருதயத்தில் நீதி உண்டாக விசுவாசித்து வாயினால் அறிக்கை செய்யும் பொழுது அதன் இரட்சணியத்தையும் நன்மையையும் நாம் சுதந்திரித்துக் கொள்கிறவர்களாய் இருப்போம். இன்றைய தினத்தின் வாக்காக ஏசியா 60:18 தியானித்து அறிக்கை செய்கிறவர்களாய் இருப்போம். இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவு நாசமும் உன் எல்கைக்குள்ளும் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்கள் இரட்சிப்பு என்றும் உன் வாசல்கள் துதி என்றும் சொல்லுவாய். ஆம் பிரியமானவர்களே, என் தேவனாகிய கர்த்தர் நகரத்தை காக்காவிட்டால் அதை காக்கிறவர் விழித்திருப்பது விருதா என்று வேதம் சொல்கிறது. அவரே நம்முடைய இரட்சணிய கேடயமாயிருக்கின்றார். ஆனபடியால் நம்முடைய நகரத்தை கொள்ளை நோய்களில் இருந்தும் பொல்லாப்பில் இருந்தும் அழிவு நாசத்தில் இருந்தும் விலக்கி காக்க வல்லவராயிருக்கின்றார். ஆனபடியால் உன்னுடைய பரிசுத்த கரங்களை உயர்த்தி வானத்தின் கீழே பூமிக்கு மேலே ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு என்கிற நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் இல்லாதபடியால் என்னோடு சேர்ந்து அறிக்கை செய்வாயா? என் தேசத்தின் மதில்கள் கிறிஸ்தேசுவுக்குள் இருக்கின்ற இரட்சணியத்தினால் பாதுகாக்கப்படும். என் தேசத்தின் வாசல்கள் அவருடைய சுவிசேஷத்தினால் நிறைந்து நன்மையை பெற்றுக் கொள்ளுகிறதா இருக்கும். ஆம் பிரியமானவர்களே, நாம் ஒன்று சேர்ந்து ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்புள்ள பிதாவே, இதோ செம்மையானவர்கள் பட்டணத்தை ஆசீர்வதிக்கும் பொழுது அந்த பட்டணம் நிலைவரப்படும் என்று உம்முடைய வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம் அல்லவோ. இக்காலை வேளையிலும் அடியோடு இணைந்து இப்பட்டணத்தையும் தேசத்தையும் அவர்களுடைய இல்கையையும் ஆசீர்வதித்த ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய நன்மைகளும் உம்முடைய ஆசீர்வாதங்களும் வந்து இறங்கட்டும் ஆண்டவரே. ஆம் தகப்பனே, எங்கள் தேசத்தை பாழாக்கி கொண்டு இருக்கின்றதான ஆண்டவரே, எல்லா கொடூரமான வியாதியின் சீற்றல் இருந்தும் பெருமழையின் சீற்றலில் இருந்தும் அழிவு நாசங்களில் இருந்தும் உலக்கி காத்து சேமத்தை உண்டாக்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீ பட்டணத்தின் நலனுக்காக கர்த்தரை நோக்கி விண்ணப்பிக்கும் போது அதற்கு சேமம் உண்டாகும், அப்பொழுது உனக்கு சமாதானம் தங்கும் என்று சொல்லி நீ எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீர் அல்லவோ. இந்நாளிலும் நாங்கள் அனைவரும் உம்முடைய சமூகத்தில் எங்கள் தேசத்தின் நலனுக்காக அதினாரோக்கியத்திற்காக எங்களை தாழ்த்தி விண்ணப்பிக்கிறவர்களாய் இருக்கிறோம். என் தேவனாகிய கர்த்தர் தாமே இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய சமாதானமும் சௌக்கியமும் பாதுகாப்பும் ஆசீர்வாதங்களும் இறங்குவதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you and be with you in all your circumstances.